தமிழ் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பு ஜோதியின் இனிய வணக்கங்கள். இன்று 4வது அதிகாரம், அறன் வலியுறுத்தல். அறன் என்ற சொல்லை முதலில் அதனுடைய பொருளையும் பார்ப்போம். அறன் என்றால் தர்மம், நல் வழி, துன்பமில்லாத செயலை செய்வது, யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாத அறன் அப்படி என்பது சிறப்பு அப்படிங்கிறத வலியுறுத்துவதுதான் இந்த அறன் என்ற சொல். அறன் என்றால் நல்ல வழி, துன்பமில்லாத வழி, பிறருக்கு இன்பமே தரக்கூடிய வழி, அதை வலியுறுத்தி சொல்கிறார். எந்த இடத்திலையும் எந்த கருத்தையும் வலியுறுத்துகிறேன் என்று வள்ளுவ பெருந்தகை பயன்படுத்தவில்லை. இந்த அறன் என்ற ஒரு அதிகாரத்தில்தான் அறன் வலியுறுத்தி கூறப்படுகிறது. அதுவும் எங்கே எந்த இடத்திலே அப்படின்னு நாம் பார்த்தோமானால் பாயிரவியலில் கடைசி அதிகாரம், 4வது அதிகாரம், இறுதி அதிகாரம் பாயிரவியலிலே. பாயிரவியல் என்பது ஒரு நூலுக்கு முதன்மையானது. அந்த முதன்மையான அந்த தொகுப்பு அது இறைவனையும் இயற்கையையும் பற்றி பேசப்படுவது. ஆனால் வள்ளுவத்தில் புதுமையை பார்க்கலாம். பாயிரவியலிலே முதல் அதிகாரத்திலே கடவுளுடைய பெருமை, கடவுளை வணங்குவதால் ஏற்படக்கூடிய நன்மை, கடவுளின் தன்மை, இதை பற்றி பேசிய வள்ளுவர் 2வது அதிகாரத்திலே இயற்கை, அதாவது வான், இந்த உலகத்தை, இந்த இயற்கை நின்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் மூலாதாரமாக விளங்கக்கூடிய வான் சிறப்பு, வானத்தை பற்றி பேசியிருக்கிறார். பிறகு இயற்கையை பேசிய வள்ளுவர் 3வது அதிகாரத்திலே இந்த உலக நன்மைக்காக தன்னை உலகியல் வாழ்விலிருந்து துறந்த நீத்தார், துறவிகளின் பெருமையை பற்றி பேசுகிறார். பிறகு அறன், அறத்தையும் கடவுளுக்கு நிகராக வைத்து அறத்தை பற்றி பேச வந்த வள்ளுவர் அறத்தை வலியுறுத்தி சொல்கிறார். கண்டிப்பாக எதை செய்யவில்லை என்றாலும் அறத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே கட்டளையிடுகிறார் வள்ளுவர். அதுபோலத்தான் அவை பிராட்டியும் சொல்லியிருக்கிறார், அறம் செய்ய விரும்பு, அறத்தை விரும்பி செய்ய வேண்டும் அப்படின்னு கட்டளையிடுவது போல சொல்லியிருக்கிறார். வேற எந்த இடத்திலையும் வலியுறுத்தி பேசவில்லை. இதில் ஒரு அற்புதமான ஒரு திருக்குறளை நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்ல திருக்குறள், அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை, பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அறம் இதுதான் என்று உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அறத்தாறு அப்படின்னா ஆறுனா வழி, அறத்தாறு இதுதான் அறம், அறத்துக்கான வழி என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே பார்த்தேயானால் பல்லாக்கில் ஒருத்தவங்களை உட்கார வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். இந்த தூக்கிட்டு போயிட்டு இருக்கிற அந்த மனிதர்களையும் பல்லாக்கில் இருக்கக்கூடிய அந்த மனிதரையும் நீங்கள் பார்த்தாவே இதன் மூலயமாக அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு எளிமையாக சொல்கிறார். அங்கே எங்கன்னா நம்ம பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, அற வழியில் சென்றால் பல்லக்கில் எவ்வளவு எளிமையாக இன்பமாக அமர்ந்து கொண்டு ஒரு மனிதன் செல்கிறானோ அவனைப் போல சுகபோகியாக வாழலாம் என்பதும், அந்த அற செயலை நாம் செய்யவில்லை என்றால் அந்த பல்லக்கு தூக்கி சுமந்து ரொம்ப வலி வேதனையோடு அதை பயணிக்கக்கூடிய மனிதர்கள் எந்த துன்பம் அடைகிறார்களோ அவ்வளவு துன்பத்தை நீ அடைவாய், இதுதான் அறத்துக்கான எடுத்துக்காட்டுன்னு ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கிறார். அறத்தோடு வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில் இன்பம் தான் இருக்கும், துன்பம் என்பது இருக்காது. ஏன்னா அற செயலை செய்கிறவர்களுக்கு கடவுளுடைய துணை இருக்கும் என்பது உறுதி. அறம் என்பதை இறுதி பாயிரவியலின் இறுதி அதிகாரமாக வைத்திருக்கிறார். அவ்வளவு மேன்மை பொருந்தியது அறம் என்பது. அந்த அறத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல கடவுள் வாழ்த்து, பிறகு வான் சிறப்பு, பிறகு நீத்தார் பெருமை, பிறகு அறனை வலியுறுத்தி சொல்கிறார். அறன் என்பது உயர்ந்தது என்ற காரணத்தினால்தான் இதை கடைசியாக வைத்து பாயிரவியலை முடிக்கிறார். அதாவது திருக்குறள் ஒரு சிறப்பு உண்டு. 7 அப்படிங்கிற எண்ணுக்கும் திருக்குறளுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. ஒரு திருக்குறளில் உள்ள சொற்களின் எண்ணிக்கை 7. 133 அதிகாரத்தையும் கூட்டினால் கிடைக்கக்கூடிய எண்ணின் கூட்டு எண் 7. 1330 என்ற எண்ணை கூட்டினால் கிடைக்கிறது 7. அப்போ திருக்குறளை படித்து அதன்படி நின்று தனது வாழ்வியல் முறையாக மாற்றக்கூடிய மனிதன் 7வது அறிவை பெறலாம் என்ற எண்ணத்தில் என்னவோ ஐயன் திருவள்ளுவர் இப்படி இந்த 7 என்ற எண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பது என்னுடைய ஒரு மிகையான கருத்து. அது உண்மை இல்லை என்றால் கூட அப்படி சிந்திக்க தூண்டுகிறது. 7 என்ற எண்ணை நிறைய இடத்துல அவர் மறைமுகமாக பயன்படுத்தியிருக்கிறார். பிறகு திருக்குறள் படி நின்று வாழக்கூடிய தன்மை உயர்ந்த நிலையை அடையும் என்றதனால்தான் அறனை பாயிரவியலில் வைத்திருக்கிறார். இந்த பாயிரவியலின் இருக்கக்கூடிய மொத்த தொகுப்பு பார்த்தீங்கன்னா, கடவுள் என்பது முதன்மையானது, உலகத்தில் தோன்றுவதற்கு முதன்மையானது, அதை முதன்மையாகவும், பிறகு இந்த இயற்கைக்கு மூலாதாரமாக விளங்கி கொண்டிருக்கிற வான்வெளி, வெட்டவெளி, இந்த வெட்டவெளியை வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் கொடுத்து, பிறகு இந்த உலகில் தன்னை துறந்து துறவியாக மற்றவருக்கு அறத்தை போதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உலகியல் பற்றுகளை துறந்து
மா மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துறவிகளின் பெருமை. பிறகு அரணை வலியுறுத்துகிறார். அரணும் இறைத்தன்மைக்கு நிகரானது என்று அரணை வலியுறுத்தி அற்புதமாக பாயிரவேலை முடிக்கிறார். இதோடு பாயிரவேல் முடிந்தது. அரண் என்ற ஒரு அதிகாரத்தின் மூலமாக பாயிரவேலை முடித்துவிட்டு பிறகு இல்வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். இல்வாழ்க்கையை பற்றி பேச வேண்டிய அடுத்த இயலில், அதாவது இல்லறவியல், இல்லறவியல் என்பதை அடுத்தாவது நம்ம நாளையிலிருந்து பார்க்கலாம். இது அறத்தை பற்றி வலியுறுத்தி அற்புதமாக தொகுத்து ஆரம்பிக்கிறார். அறத்துப்பால் என்ற ஒரு அற்புதமான பகுதியில் அறத்துப்பாலில் அரணை வலியுறுத்தி அதற்கு பிறகு இல்லறத்தை தொடங்குகிறார். இருக்கக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் அரண் என்பது சிறப்பு அப்படிங்கிறத உணர்ந்த வள்ளுவர் தான். இதில் அறத்தை பற்றி பல முறை பல இடத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு குறளில் பார்த்தீங்கன்னா, வீணால் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வாழ்நாள் வழியடைக்கும் கல் அப்படிங்கிற இடத்த பார்த்தீங்கன்னா, வாழ்நாளில் வந்து அறத்தை ஒருவன் கடைபிடித்து அதன்படி வாழ்ந்தான்னா ஒரு படி ஏறணும்னு வச்சிங்களேன், அந்த வழியில் வந்து ஒரு படி கட்டி அடைக்கணும். ஒரு கல்லை வச்சு அடைச்சாதான் அடுத்த கல் அது மேலே வைக்க முடியும். அந்த கல்லை வச்சு அடைச்சாதான் அடுத்த கல் அது மேலே வைக்க முடியும். அப்போ அந்த வழியை அடைத்து கொண்டே போனோம்னா மென்மேலும் ஏறலாம். ஒரு அதாவது ஒரு மாடிக்கு போகணும் அப்படின்னு வச்சிங்கன்னு படியை வந்து வழியை அடைத்து 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 சென்றால்தான் மேன்மை அடைய முடியும். அதுபோலத்தான் அரண் என்பது உனக்கு படிக்கட்டாக இருக்கும். அது வாழ்க்கையில் மென்மேலும் உயர்த்தும் என்பதனால் தான் வழியடைக்கும் கல் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அது பிறவியை அடைக்கக்கூடிய பிறவி என்ற வழியை அடைக்கக்கூடிய கல் அல்ல. வழியடைக்கும் கல் என்பது வாழ்நாளில் மென்மேலும் உயர்ந்து கொண்டே போகலாம் அரசியலை செய்தால் என்ற நோக்கத்தோடு தான் இதில் வழியடைக்கும் கல் என்ற சொல் பயன்படுத்தியிருக்கிறது. பிறகு அடுத்த அதிகாரத்தை நாளை முதல் பார்ப்போம். இப்படிக்கு அன்பு ஜோதி.